ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அட்மிஷன் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது, யாரோ ஜாயின் பண்ண நினைக்கிறோங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷனை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 16, அதுல க்வெஸ்சன் நம்பர் 1 30 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த 30 கொஸ்டினும் பார்க்கலாம், சரியா? வாங்க. ஸோ உங்களுக்கான கேள்விகளும் இடம்பெறும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, பொய்யான உடற்குழி கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு தருங்க. பொய்யான உடற்குழி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உடற்குழி அப்படின்னு கொடுக்கும்போது பொய்யான உடற்குழி மெய்யான உடற்குழி அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. பொய்யான உடற்குழி அப்படின்னு சொல்லும்போது உருளை புழுக்கு தானே அது பொய்யான உடற்குழி. தவளை, நாடா புழுக்கள், மண்புழு எல்லாமே உண்மையான உடற்குழிகள் வந்து காணப்படும். க்வெஸ்சன் நம்பர் 2, அட்டையின் உருசொல் பெயர் என்ன? அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோன்னா அதோட இருசொல் பெயர் பார்த்தீங்கன்னா இருடுநெறியா கிரானோசா. இருடுநெறியா கிரானோசா, இதுதான் பார்த்தோம் அதோடைய இருசொல் பெயரிடா போயிருப்பாங்க. க்வெஸ்சன் நம்பர் 3, அன்னலிடா என்று அழைக்கப்படுவது எது? அன்னலிடா அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா வலை தசை புழுக்கள் தானே சொல்லுவாங்க, அன்னலிடா அப்படின்னு அழைப்பாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 4, மில்லி பீட் என்று அழைக்கப்படுவது எது? மில்லி பீட் அப்படின்னு போயிருப்பாங்க. மில்லி பீட் என்பது மரவட்டையை குறிப்பிடுவாங்க, சரியா? அப்போ சென்டிபீட் அப்படின்றது புறான், இது சென்டிபீட் அப்படின்னு போயிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, வலை தோண்டி வாழும் உயிரிகள் எது? அதை பார்த்தா நண்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வலை தோண்டி வாழும் உயிர்கள்னு சொல்லும்போது அரை நாணிகள் அதுன்னு இருப்பாங்க. வலை தோண்டி அந்த வலைக்குள்ள உயிர் வாழக்கூடிய உயிரினங்களா கருதுவாங்க. க்வெஸ்சன் நம்பர் 6, உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக இருவாழ்வி சொல்லும்போது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள் இருவாழ்விகள் அப்படின்னு போயிருப்பாங்க. இதில் மிகப்பெரிய இருவாழ்வி அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய இருவாழ்வி சொல்லும்போது ராட்சத சால்மண்டர் என்பவர் சார். ராட்சத சால்மண்டர் இஸ் ரைட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 7, உருளைக்கிழங்கில் பாரன்காய்மாவின் வெற்றிடம் முழுவதும் டேஷால் நிரம்பி காணப்படுறது அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லாக என்ன பார்த்தோம்னா ஸ்டார்ச். அந்த பாரன்காய்மா வெற்றிடம் ஃபுல்லாக என்ன பார்த்தோன்னா ஸ்டார்ச்சால் நிரம்பி காணப்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு தரைக்கு தண்டு, இது வந்து தரைக்கு தண்டில் தான் என்ன பண்ணுது, உணவை சேகரிக்கிறது. 2022 எஸ்ஐ க்வெஸ்சனில் கேட்டிருப்பாங்க, கீழ்கண்டவற்றில் வேர் இல்லாதது எது அப்படின்னு க்வெஸ்சன் போயிருப்பாங்க. தரைக்கு தண்டு சொல்லும்போது உருளைக்கிழங்கை குறிப்பிட்டிருப்பாங்க. க்வெஸ்சன் நம்பர் 8, பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ளீரைடுகள், இது கல் செல்கள், நார் செல்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்க்ளீரைடுகள் என்பது சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 9, ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் எறும்பு எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ லைட்டுக்கு இது லைட் என்ன பண்ணுது, கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய எறும்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சனுக்கான சரியான விடை ஸோ ஆப்ஷன் ஏ, விஸ்பா ஓரியண்டலிஸ் என்பது சரியான விடை. விஸ்பன் ஓரியண்டலிஸ் என்பது சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 10, துண்ணெலி ஒரு எருவில் எத்தனை அடி சுரங்கத்தை தோண்டுகிறது? ஒரு எலி ஒரு நைட்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அடி சுரங்கத்தை தோண்டுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 300 அடி. 300 அடி ஆழத்தை என்ன பண்ணுது, சுரங்கத்தை தோண்டுறது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பவர்ஃபுல்லான ஒரு எலியாக கருதப்படுறது. க்வெஸ்சன் நம்பர் 11, ஊர்வன உயிரினங்களில் 4 இதய அறைகளை கொண்ட உயிரினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாம்புக்கு 3, பல்லிக்கு 3, முதலை தானே அது 4, மண்புழு 8 இதய அறைகளை கொண்டுரும். ஸோ இப்போ முதலை அப்படின்னு சொல்லும்போது இதானது 4 இதய அறைகளே கொண்டுள்ளது. இப்போ ஊர்வனம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரெப்டைல்ஸ் போயிருப்பாங்க. அந்த ரெப்டைல்ஸில் 4 பார்த்தோன்னா முதலைக்கு தான் காணப்படும். க்வெஸ்சன் நம்பர் 12, உலகின் மிகச்சிறிய, இது சிறந்த இல்லை, மிக சிறிய இருவாழ்வி எது அப்படின்னு சொல்லும்போது அம்பூர் நச்சுத்தவளை. அம்பூர் நச்சுத்தவளை தான் உலகின் மிக சிறிய இருவாழ்வியாக கருதப்படுறது, சரியா? தவளைன்றது ஓகே தான், பெருசு அப்படின்னு சொல்லும்போது ராட்சத சால்மண்டர், சின்னது அப்படின்னு சொல்லும்போது அம்பு நச்சு தவளையே குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 13, மலேரியா நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி புரோட்டோசோவா எது அப்படின்னு சொல்லும்போது பிளாஸ்மோடியம். இதுதான் பார்த்தோன்னா மலேரியா நோயை உருவாக்குகிறது, பிளாஸ்மோடியம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 14, நிரந்தர பற்களின் பல் சூத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ 2123 டிவைடட் பை 2123 அப்படின்னு போயிருப்பாங்க, சரியா? வெட்டு பெருக்கள். க்வெஸ்சன் நம்பர் 15, தேனில் காணப்படும் நொதி யாது? இப்போ தேனைகளை ஹனி அப்படின்னு குறிப்பிடாங்க. அந்த ஹனியில் பார்த்தோன்னா என்வர்டேஸ் அப்படின்ற ஒரு நொதி வந்து காணப்படுறது, என்வர்டேஸ் அப்படின்னு போயிருப்பாங்க.
சுக்ரோஸ் இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் பார்க்கல, அது வந்து சுக்ரோஸ் காணப்படுறது. அது மாதிரி தேனில் வந்து இன்வெர்டேஸ் வந்து காணப்படுறது. கொஸ்டின் நம்பர் 16, வெளிநாட்டு வகை தேனி இனம் எது? வெளிநாட்டு வகை தேனி இனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஏபிஸ் ஆடம் ஜோனி என்பது சரியான விடை. ஏபிஸ் ஆடம் ஜோனி என்பதுதான் அதே வெளிநாட்டு வகை தேனி இனமாக அறியப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 17, உலக மலேரியா தினம், உலக மலேரியா தினம் அப்படின்னு கேட்குறாங்க. April 25 இஸ் ரைட் ஆன்சர். April 25 உலக மலேரியா தினம், December 1 உலக எய்ட்ஸ் தினம், March 24 காச நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 18, மலேரியா பரவும் விதம் பற்றிய கண்டுபிடிப்புக்காக 1902 நோபல் பரிசு வென்றவர் யாருன்னு கேட்பாங்க. நோபல் பரிசு அப்படின்ற கான்செப்ட் முத முதல்ல 1900 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1901, 1902 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 1902 யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஆப்ஷன் ஏ சர் ரொனால்ட் ராஜ். அவர் தான் என்ன பண்ணுறாரு, மலேரியா நோய்க்கு வந்து பார்த்தோன்னா மருந்து கண்டுபிடிச்சதால வந்து அதாவது மலேரியா எப்படி பரவுது அப்படின்றத பற்றி கண்டுபிடிச்சதால வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துக்கிறாங்க. சரியா, எட்வர்ட் ஜென்னர் இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, ஒரு நோய் தடுப்பூசி, இது வந்து ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் போடு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 19, பொண்ணுக்கு வீங்கி தட்டமை ரூபெல்லா தடுப்பு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லும்போது எம்எம்ஆர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தடுப்பூசியாக போடுவாங்க எம்எம்ஆர். அதுதான் பார்த்தோன்னா பொண்ணுக்கு வீங்கி தட்டமை ரூபெல்லா அப்படின்னு போயிருப்பாங்க. இதை எம்எம்ஆர் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா, இந்த TAB இதுதான் பார்த்தோன்னா மலேரியாவுக்கு வந்து போடுற யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2023 எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் March 24 என்பது சரியான விடை. லைனை கொடுத்துருப்பாங்களா, March 20 கிட்டுக்குருவி 21 காடு 22 நீரு 23 வானிலை 24 மலேரியா. அப்படி சாரி காசநோய் போயிருப்பாங்க. என்ன கான்செப்ட்னா சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சு ஸோ வானிலை சரியில்லை காரணத்தால் மலேரியா வந்து சாரி காசநோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லைனை சொல்லும்போது. அப்போ 24ன்றது March 24 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 21, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுவது எது? ரத்த அழுத்தத்தை, இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, BGR 34 என்பது சரியான விடை. BGR 34 இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22, பறவை காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் எது? H5N1 என்பது சரியான விடை. இதுதான் அது பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக கருதப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 23, எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது டெங்கு காய்ச்சல். இதுதான் பார்த்தோன்னா எலும்பெல்லாம் தனித்தனியாக முறிஞ்சு போன ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். டெங்கு காய்ச்சல் என்ன பண்ணுறாங்க, இந்த பப்பாளி தலை இருக்குல்ல அதுதான் பார்த்தோன்னாக்கா அந்த கோழி தலை தான் வந்து பார்த்தோன்னா மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ டெங்கு என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 24, 2009 சுகாதார நிறுவனம் பெரும் கொள்ளை நோய் என அறிவித்த நோய் எதுன்னு சொல்லும்போது பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் தானே சொல்லுவாங்க. ஸோ 2009 WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு அனௌன்ஸ், அதாவது சுகாதார நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் 25, விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார்? விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் ஏ டாக்டர் ஃபங்க். டாக்டர் ஃபங்க் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்னு சொல்லுறாங்க, பெர்னாய் கடி மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, நோய்த்தல் முறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ லூயிஸ் பாஸ்டியர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 26, இறைப்பை சார் உயிர் உயிரச்செயலின் தந்தை, இறைப்பை சார் உடல் செயலின் சந்தை சொல்லும்போது வில்லியம் பியூமாண்ட் என்பது வில்லியம் பியூமாண்ட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27, கல்லீரல் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம், கல்லீரல் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம்னு சொல்லும்போது 300-500 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1-2 வருஷம், 1-2 வருஷம் கிட்டத்தட்ட இடம் என்ன 300 வருஷம், 300-500 வரைக்கும் ஆகும். கொஸ்டின் நம்பர் 28, ஈவே பெரிய இது ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சி தலைவராக பதவியேற்ற ஆண்டு, ஈவே ரா பெரியசாமி கொடுப்பாங்க, அதான் ஈவே ரா ராமசாமி. இவர் வந்து பார்த்தோன்னா 1917 வந்து பார்த்தோன்னா ஈரோடு வந்து பார்த்தோன்னா நகராட்சி தலைவராக பதவியேற்றிருப்பாரு. ஸோ அவர் பதவியேற்ற உடனே பார்த்தோன்னா அந்த மாநகர அந்த நகராட்சி முழுவதும் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தண்ணி குழாய் அமைத்து போட்டிருப்பாங்க. அந்த திட்டம் தான் இப்போ வந்து பார்த்தோன்னா JJM ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்ற பேர் வந்து திரும்ப வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படுகிறது. கொஸ்டின் 29, மாவட்ட திட்டக்குழுக்கள் எந்த சட்டத்தின் சிறப்பு அம்சம்? மாவட்ட
திட்ட குழுக்கள் அப்படின்னு போறாங்க. ஸோ மாவட்ட திட்ட குழுக்கள் 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழ் வரும். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு என்ன பண்றாங்க, கொண்டுட்டு வராங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 30, இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 1882 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புன்றாங்கல்ல, இந்த உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் என்பதை என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதோட இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவோட இன்னொரு வீடியோவோட இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே, வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.